开了2万啊，我去。முன்னாடி எப்படி பேசினாங்க, இப்போ எப்படி பேசினாங்க, அமைச்சர்கள் எப்படி பேசுகிறாங்க எல்லா பேருக்குமே தெரியும். முன்னாடி வந்து எப்படி மரியாதையாக பேசுவாங்க, இப்போ எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியும். அப்படி இருக்கும்போது நாங்கள் வந்து அதை கற்பனையாக வச்சு ஒரு படம் பண்ணதை வந்து உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இதே போல தான் சர்க்கார் படமும் பண்ணாங்க, மெர்சல் படமும் பண்ணாங்க. அரசாங்கம் வந்து அவ்வளோ வீக்காக இருக்கா, நாங்கள் கேள்வி எழுப்புகிற அளவுக்கு அவங்க வீக்காக அவ்வளோ வீக்காக இருக்காங்க. ஒரு 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 இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் தேவையில்லை. அதை வந்து போலீஸ்காரங்க வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வேணும், நீங்கள் அது ஒன்று இது வேணும் அது ஒன்று. அதே மாதிரி இது வந்து ஒரு தனியார் இன்ஸ்டியூட் இன்ஸ்டியூட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கும் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ இது என்ன தான் செய்கிறதுன்னு ஒன்றுமே புரியல. ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கே இவ்வளோ பிரச்சனைனா ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணும்போது எவ்வளோ பிரச்சனை வரும் உங்களுக்கே தெரியும். ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு வருஷமாக போன December 23 வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் வந்து வெளியாகி ஒரு நல்ல மதிப்பு கொடுத்தா தான் நாங்கள் வந்து பெரிய படமே பண்ண முடியும். மதுரையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு மதுரையில் எல்லாமே பண்ணது, முழுக்க முழுக்க இந்த திரைப்படம் வந்து மதுரையில் தான் பண்ணது. அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து இவங்க வந்து அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணுறதுனால எங்களோட கலை ஆர்வம் கலையை வளர்க்குறதுக்காக தான் நாங்கள் வந்து சினிமாக்கே போகிறோம். சினிமா வந்து இன்றைக்கி எவ்வளோ மோசமாக வந்து இப்போ தான் மறுபடியும் தமிழ் சினிமா மீண்டு வந்துருக்கு. ஸோ இந்த மாதிரி புது புது கதை கற்பனைகள் கதைகள் அது மக்களுக்கு தேவையானதை வந்து கொடுக்குறதுக்கு தான் வந்து இங்கே வந்து சினிமாவே முதல்ல உருவாக்கப்பட்டது. இந்த தெருக்கூத்துலேருந்து ஆரம்பித்து நாடகத்துலேருந்து சினிமா வரைக்கும் இங்கே வந்து அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ தான் கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கும் போது வந்து இந்த மாதிரி தடை பண்ணுறதுனால வந்து எங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து முன்னேறக்கூடாதுன்ற மாதிரி இருக்குது. விசாரணையில் இருக்கிற ஒரு நிலுவையில் இருக்கிற ஒரு வழக்கை வந்து நீங்கள் வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இதுக்கு முன்னாடி பல படங்களில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை வந்து படமாக்கப்பட்டு வெளியிடவும் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த மாதிரி தடை பண்ணுறதுல வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதில் முக்கியமாக அரசியல் கருத்து இருக்குன்றது வந்து வெளிப்படையாகவே தெரியுது. யார் இருக்கிறாங்க, யார் பின்னாடி இருக்கிறான்றது வந்து எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. தெரிஞ்சால் அதை நாங்கள் கண்டிப்பாக தெரியப்படுத்துவோம். இதனால் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அதில் அரசியல் இருக்கலாம் ரைட் உங்களை